குடியுரிமை திருத்த சட்டம் அதோடைய லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்ற ஒரு கோணத்தை சார் சொல்றாரு. எதற்காக அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு கோணம். அவர் சொல்றது அதோட மெரிட்ஸ், அந்த சட்டத்தோட மெரிட்ஸ், கைட்லைன்ஸோட மெரிட்ஸ் ஒரு கோணம். நான் தெரிந்து கொள்ள வரும்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கொண்டு வர்ற நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன சார்? 2014 இருந்து 19 காலகட்டத்தில் மோடி மிக மோசமாக அம்பலப்பட்டு போன நிலையில் புல்வாமா நடந்தது. இப்போ முற்றிலும் அம்பலப்பட்டு நிற்கிற போது ஒட்டுமொத்த நாட்டினுடைய கவனத்தையும் திசை திருப்புவது என்பது ஒன்று. வேலைவாய்ப்பு, விலைவாசி, விவசாயிகள் பிரச்சனை என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதன் மூலமாக பட்டினியாக கடந்துக்கிட்டே நீ வந்து இந்து மதவெறிக்கு ஆளாகு, நீ வந்து விவசாயம் உனக்கு கெட்டுப்போச்சுனாலும் இந்து ஒரு இந்து என்கிற பெயரை சொல்லி ஒரு மதவெறியை கிளப்புவதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு மோடி அரசாங்கம் எடுக்கிற ஒரு வெளிப்படையான பிளவுவாத முயற்சி. மோடி அரசாங்கத்தை பொறுத்த அளவில் அவங்களுக்கு 370வது பிரிவாக இருக்கட்டும், அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவாக இருக்கட்டும், அல்லது வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது இந்த விஷயமாக இருக்கட்டும், சிஏஏவாக இருக்கட்டும், அல்லது பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்காக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற கூடிய மிக மோசமான நஞ்சுக்கு ஒப்பான ஆயுதம். இன்னமும் நீங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், விழுப்புரம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கிருந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக நிர்பந்தப்படுத்தி அழைத்து செல்லப்பட்ட நம்முடைய மக்கள் அவங்க குடியுரிமையை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே மதத்தின் அடிப்படையில் தான் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. சிங்க புத்தம், சைவம் அல்லது கிறிஸ்தவம், வைணவம் என்கிற முறையில் புத்தம் வெர்சஸ் அதர்னு இருந்தது. அப்போது அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறதுல இருந்து இது வெறுமனே நரேந்திர மோடி தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக எடுக்கிற ஒன்று. நான் இன்னொன்று கேட்குறேன், இந்தியாவில் துன்புறுத்தப்படுறாங்க சார். சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் யாராவது ஒருத்தர் நினச்சிட்டா அவர் வந்து புல்டோசர் வச்சு வீடுகளையெல்லாம் இடிச்சிடலாம். இந்தியாவில் இருக்கிற மக்கள், வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போயிடலாமா? நாளைக்கு நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயம் சீரியஸ் ஆகி அமெரிக்காவில் இருக்கிறவங்கள்லாம் கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு திருப்பி அனுப்பிச்சா இது சரியாக இருக்குமா? உங்களுக்கு பேர் மட்டும் விஸ்வகுருன்னு இருக்கணும், ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேன்னு வரும்போது ஒரு மதம் சார்ந்து மட்டும் பேசுவீங்கன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் தன்னுடைய திட்டங்கள்ல பலவற்றில் தோல்வி அடைந்திருக்கிறது, அதிலிருந்து திசை திருப்புறதுக்காக ஒரு மத உணர்வை, இந்து முஸ்லீம்னு மத உணர்வை கிளப்பி விடுறதுக்காக தேர்தல் நேரத்தில் பண்ற ஒரு விஷயம்னு சொல்றீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, குடியுரிமை திருத்த சட்டம் ஃபர்ஸ்ட் கிடையாது, இது பல முறை குடியுரிமை திருத்த சட்டம்ன்றது இந்தியாவில் வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் வராத கடுமையான எதிர்ப்புன்றது இப்போ வர்றதுக்கு என்ன காரணம் சார்? ரெண்டு விஷயம். ஒன்று, எந்த காலத்திலையும் அது மதத்தின் அடிப்படையில் அது முன்வைக்கப்பட்டதில்லை, நம்பர் ஒன்று. ரெண்டாவது, மோடியை பொறுத்தளவில் ஒரு ஹேபிச்சுவல் ஹேட்டர் ஆஃப் அதர் ரிலிஜன்ஸ், வழக்கமாக மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் மீது வெறுப்பை விதைப்பதிலும் அதன் மூலம் பலனை அறுவடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் செய்கிறவர். அதன் பலன் என்னவா இருந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு என்னவா இருந்தாலும் சரி, தான் ஆளுகிற மாநிலத்தில் 2000 பேர் கொல்லப்பட்டாலும் சரி, 1000 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டாலும் சரி, நாய்க்குட்டி செத்தா கவலைப்பட மாட்டோமான்னு போய்கிட்டு இருக்கவர். இந்த ஹேபிச்சுவல் ஹேட்டர் இருக்காருல்ல, அவருடைய இயல்பான குணத்திலிருந்தும் ஆர்எஸ்எஸ்னுடைய கேரக்டரிலிருந்தும் இது வருது. அவங்க ஒரு அகண்ட பாரதம்னு ஒரு மேப் வச்சுருக்காங்க சார்,
அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வரணும்னு அவங்க போடுறாங்க. அதில் நீங்கள் இலங்கையை மட்டும் தள்ளி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது தான் தன்னுடைய அரசியல் நோக்கம் என்கிற முறையில் இதை செய்கிறார்கள். அதாவது இது என்னன்னா, ஒரு இப்படி 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 சொல்லி வெறியேற்றி விட்டால், இஸ்லாமியர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரோட்டுக்கு வந்தால், சொன்னாங்கல்ல கோழி மாறவனு பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னாங்கல்ல, சிஐஏவை பிடிக்காதவன் இந்த ஊரில் இல்லாமல் போயிருன்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதன் மூலம் தன்னுடைய தேர்தலை வெற்றி பெற முடியுமா என்று பார்ப்பதற்காக மோடி செய்கிற அப்பட்டமான, மனித குலத்துக்கு விரோதமான ஒரு செயல். 4 வருஷம் ஊற போட்ட நீங்கள் என்ன காரணத்துக்காக தேர்தலை ஒரு வாரம் அறிவிக்கை வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதே உங்கள் நோக்கத்தை. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தோடையும் கன்சல்ட் பண்ணீங்க, 144 கோடி பேரோடவும் தான் கன்சல்ட் பண்ணீங்க. அதை எதுக்கு சார் 4 மறுநாள் தேர்தல் அறிவிக்கை வரும்போது இப்போ போடுறீங்க? அதில் தான் உங்களுடைய அந்த மாலிஃபைட் இன்டென்ஷன், தவறான உள்நோக்கம், பிரித்தாளும் நோக்கம் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னா என்னன்னா, ஒரு கோர்ட்டுக்கு போக முடியும், பேச முடியும், மற்றவங்ககிட்ட பண்ண முடியும். இது எதுவும் பண்ண முடியாது, நான் பண்ணுவேன், இதில் எவ்வளவு தப்பாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்குறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு காலம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இது வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை அல்ல, இந்தியர்களுடைய பிரச்சனை. தயவு செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்பட போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் குஜராத்தில் நடந்தது, இப்போவும் ஒரு 8 மாதத்துக்கு மேலே மணிப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதையும் அப்படி மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். ஒன்று, அப்புறம் ஏதோ அஜெண்டாவாமே, இந்த 2 கோடி பேருக்கு வேலை பார்க்குறதுங்கிறது, வேலை கொடுக்குறதுங்கிறது அஜெண்டாவில் இருக்காது. விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு விலை தருவேங்கிறது அது அஜெண்டாவில் இல்லையா? 2022க்குள்ளே விவசாயிகளுடைய வருமானத்தை 2x இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னது உங்கள் அஜெண்டாவில் இல்லை. 60 வயசான விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பென்ஷன் கொடுப்பேங்கிறது உங்கள் அஜெண்டாவில் இல்லை. மகளிர் பில்லு எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இது வந்தால் தான், அதாவது மறுவரையறை பண்ணால் தான், அது எப்போ வரும், 34 வருமா 39 வருமா? அதனால் அது பெட்ரோல் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் இது கச்சா எண்ணெய் விலையிற குறையிற போதெல்லாம் பெட்ரோல் விலை குறையும்னு சொன்னது உங்கள் அஜெண்டாவுக்குள்ளே வரல. ஆனால் அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போடுவோன்னு சொல்ல, அது உங்கள் அஜெண்டாவில் இருந்திருக்கு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு, பிளாக் மணியை எடுத்துகிட்டு வந்துடுவோம், அப்படியே போய் கையை விட்டு தூக்கிட்டு வந்துடுவோன்னு சொன்னீங்க, அது உங்கள் அஜெண்டாவில் இல்லை. என்பிஏவை குறைப்பேன்னு சொன்னீங்க, இதுவும் உங்கள் அஜெண்டாவில் இருந்தது. ஆனால் இதெல்லாம் அஜெண்டா இல்லை. எதெல்லாம் மக்களை பிளவுபடுத்துதோ அது மட்டும் அஜெண்டா என்று சொல்கிறீர்கள். அதுதான் தேசத்துக்கு எதிரானது, நாட்டு மக்களுக்கு எதிரானது.